இந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு உன் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இங்கே வாழ்த்து வந்திருக்கும் எங்கள் இயக்க சங்க செயலாளர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், என்றும் மார்க்கண்டையன் தமிழ் பற்றாளன் என் மச்சான் மாஸ்டர் ஜாக்வா தங்கம் அவர்களுக்கும், அனைத்து குழுவினருக்கும் என் வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகில் நிறைய வில்லனை பார்த்துருக்கோம். நம்பியார், வீரப்பா, மனோகர், அப்புறம் சத்யராசர் ஆரம்ப வில்லன், எல்லாமே கற்பழிக்கல கொஞ்சம் ஃபேமஸ் தான் அவங்க. அவங்களாம் விட பெரிய வில்லன் யாருன்னா, ஜெய்சங்கர். ஏன்னா அவங்கெல்லாம் பத்மினியா, சரோஜா தேவிய, சாவித்திரிய கற்பிடிச்சிருப்பாங்க. மீராமுதன் கற்பிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு வில்லன் அவர், கொஸ்டின் பிட்டப்பட்டார். மீராமுதன் என்ன காட்டவே இல்லைன்ட்டு ஒரு மீராம மோத கட்டினா பண்ணிருக்க மாட்டாரோன்னு. இப்போ இன்னொரு டவுட்டு, மீராமந்தன் இப்போ உள்ளே இருக்காங்களா வெளியே இருக்காங்களா? வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ யார் உள்ளே போகிறாங்க எப்போ வரான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு யாரை திருப்பி உள்ளே போட்டுறாங்க. இப்போ ஓகே, வெளியே வந்துட்டாங்களா? ஓகே, அவங்க ரிலீஸ் ஆனதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோ கௌசிக், பேயக்கான படத்தோட ஹீரோ, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் பெரிய வெற்றிப்பட கதாநாயகனாக வரணும், வெற்றிப்பட ஹீரோவாக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் அவர்கிட்ட, எங்கள் உதயகன் வந்து உங்களோட அடுத்த கதை சொல்லும்போது தூங்கிடாதீங்க, அப்படி தூக்கம் தான் சொல்லிடுங்க. இன்றைக்கி இதோட போதும், நாளைக்கு மீதி நான் கேட்டுக்கிறேன்ட்டு. அப்படி தூங்கலாம், வெளியே சொல்லிடாதீங்க, பப்ளிக்கை சொல்லாதீங்க. ஏன்னா எங்கள் உதவி இயக்குநர்கள் ஒரு கதையை பண்ணுறதுக்கு பல வருஷம் தூக்கத்தை இழந்திருக்காங்க. பலரோட தூக்கத்தை இழந்து ஒரு கதையை பண்ணிட்டு தான் ஒரு ஹீரோட வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு சொல்கிறாங்க. பல நாள் தூக்கத்தை தொலைச்சு பண்ண கதையை கேட்டுட்டு நீங்கள் தூங்குனா நல்லா இருக்காது. அதே ஒரு தமாஷா பேசுகிறது பேசியிருக்காங்க, ஓகே, சபையில் பேசும்போது அது டோட்டலாக பப்ளிக் போய் சேர்ந்துருது. அதனால் இன்னொன்று, அவரை வந்து இப்போ நிறையா நெட்டிசன்லாம் ரொம்ப பண்ணுறாங்க, அவர் விட்டுருங்க. ஏன்னா புது ஹீரோ, புதுசாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த சந்தோஷத்தில் ஒரு பட உடப்பில் அவர் பேசியிருக்கலாம். அதை நம்ம மீடியாவுக்கும் பெருசு பண்ணாமல், ஏன்னா ஒரு ஹீரோ வேணும் தமிழ்நாட்டுக்கு வந்து. இப்போ புது கலைஞர் வராரு, அவர் ஆரம்பத்துலேயே தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அடிச்சு பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் கௌசிக்கு நீங்கள் தூங்கிடக்கூடாது கதை இருக்கும்போது. அப்புறம் பேயை காணோம். ஆனால் இதில் ஒரு இந்த பேய் பண்ண இடத்துல ஒரு எஸ்கேப் என்னென்னா, இந்த பேய் இந்த ஜாயும் சொல்ல முடியாது. இந்த பேய் இந்த ஜாதி, இந்த பேய் இந்த ஜாதி, இந்த குறியெல்லாம் வச்சுட்டு பேய்க்கு இல்லாது. அதனால் அதில் நம்ம எஸ்கேப் பண்ணலாம், எனக்கு பிரச்சனை வராது. முன்னெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுறது அதுக்கு பிரச்சனை இருக்கும், இப்போ ரிலீஸ்னுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் படம், அப்புறம் ரஜினிகாந்த் சார் படம், விஜயகாந்த் சார் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் படத்தில் நிறைய சண்டை இருக்கும். அதை மக்கள் பார்த்துட்டு சந்தோஷம் வந்து வெளி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வர படங்களில் சில படங்கள் படத்தில் சண்டை இருக்க மாட்டேங்குது, ஆனால் படத்தை பார்த்து மக்கள் வெளியே சண்டை போடுறான். நிறைய பிரச்சனை வந்து படம் பார்த்துக்கப்போ வந்து வருது. முன்னெல்லாம் பிரச்சனைக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை மறக்கிறதுக்காக நம்ம படத்துக்கு போவோம். ஆனால் படம் இப்போ பார்த்துக்கப்போ பிரச்சனையே வருது. இது கொஞ்சம் நம்ம திரையுலகத்தில் உள்ள டைரக்டரும் சரி, ஹீரோக்களும் சரி,
கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா படத்தால் நாட்டில் ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் அது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம். இப்போ சில ஹீரோக்கெல்லாம், பெரிய ஹீரோக்கில் எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க. எல்லா ஜாதி மக்களும் எல்லா மதத்தினரும் பொதுவாக ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர்கள் வந்து கதை கேட்கும்போது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு சார்ந்து சில ஜாதியில் தாக்குற மாதிரி படம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மக்கள்லாம் உங்களை கவனிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிற சொல்ல வரீங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அந்த கவனிப்பு வந்து நம்ம தவறான ரூட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சில இயக்குனர் இன்னும் இந்த ஜாதியாக இருப்பாங்க, அவங்கள ஜாதி பூஸ் பண்ணுறக்காக கதை பண்ணுவாங்க, அது சில ஹீரோக்கு தெரியாமலே போயிடும். இப்போ சில பெரிய நடிகரோட இந்த மாதிரி போனது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நடிகர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் கொஞ்சம் கதையை தேர்ந்தெடுக்கணும். பொதுவான பிரச்சனை எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி படங்களை நடித்து மக்களுக்கு பொழுதுபோக்காக உள்ளே வந்து அவங்களுக்கு சந்தோஷம் வழி அனுப்புங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வேண்டுகோள். இப்போ வந்து புரட்சி கவி பாரதியார் இருந்தால் கூட ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னா அவருக்கே பல எதிர்ப்பு வரப்போ என்ன கொடுமைன்னு தெரில. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் செக்ரட்டரி உதயகுமார் சார் ஜாதியில் வேணாங்கிறாரு, ஜாதியில் ஒழிக்கணுங்கிறாரு. அதுக்கு அத்தனை எதிர்ப்பு புரியல நாட்டை பற்றியே. ஜாதி வேணும், இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இந்த ஜாதி தலைஞ்ச சொன்னால் தான் எதிர்ப்பு வரணும். ஒரு மனுஷன் நாடு நல்லா இருக்கணும், ஜாதிலாம் ஒழியணும், ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை கொந்தளிப்பு, அதுக்கு எத்தனை எதிர்ப்பு. அதே மாதிரி நானும் பேசினேன், இதே தான் பேசினேன். என்னையும் கழி ஊற்றுனாங்க. ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, நாங்களாம் மதிக்கிற ஆள். ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது அதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, நல்ல ஒரு பாசத்தை சொன்ன ஒரு படங்களில் எவ்வளோ சென்டிமெண்டான படங்கள் எடுத்து வருவார். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மேடையில் இப்பெல்லாம் பேசுகிறக்கே எதை பேசினா என்ன பிரச்சனை வரும் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம மேடைக்கு வர மாதிரி இருக்க முடியல. இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது நம்ம தமிழ் சாப்பாடை தமிழ் திரைப்படத்தில் ஒரு பண்ணி சினிமா சாப்பாடு சாப்பிட்ட வேணாம். அதன் விசுவாசம் காரணமாக தான் எந்த இதுக்கு வந்தாலும் நான் வந்துடுறது. விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே தான் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, எங்கே வேலைத்தாலும் சரி, விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பாசம் ஈஸியாக கிடச்சிரும், அன்பு ஈஸியாக கிடச்சிரும், காதல் ஈஸியாக கிடப்பா. ஒரு பொண்ணுக்கு காதல் ஈஸியாக கிடச்சிருவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு விசுவாசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து விஜயகுமார் சாரும் சரி, இந்த ஜாப்பார் மாஸ்டர் வந்துட்டு தான் சரி, அவங்க இந்த ஒரு படத்துக்கு வந்தனால அவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளவு காலம் ஒதுக்கி வந்திருக்காங்க, எவ்வளோ அலைச்சல் அவங்களுக்கு. ஏன் வந்திருக்காங்கன்னா சினிமா மூல விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இங்கே அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கு. பேய காணம் டைட்டில் எங்கள் திருமலை சொன்ன மாதிரி ஒரு கேச்சிங்கானது. டைட்டில் மட்டும் பேய காணாமல் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பணத்தை லாபத்தை கண்டுறணும், வெற்றியை கண்டுறணும், பெரும் புகழை கண்டுறணும். அப்புறம் நம்ம பாமக ராமதாஸ் ஐயா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் சினிமாவில் வந்து சிகரெட்டு குறைக்கணும், சிகரெட் குடிக்க மாதிரி காய்ச்சல் இருக்கக்கூடாதுன்ட்டு போராடினாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக போராடினது யாருன்னா நம்ம போதண்டம் சார். இவர் சிகரெட்டு குடிக்கூட சொன்னது தான் பயங்கர ரீச்சார்ஜ். உங்களுக்கு நன்றி, நீங்கள் போய் எங்கள் ஐயாட்டு சேர்ந்துருங்க. முதல்ல பேயக்கணம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். புதுசாக இருக்குது இந்த இடம்,
கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தீ, கொஞ்சம் வெட்ட வழி திறந்த வழி காத்தோட்டமாக பேசியாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.